ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மாணவன் கல்விமலர். இதோட நம்ம என்னோட பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் எப்போது வெளியிடலாம், இது தொடர்பாக இன்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்புமிகு எஸ் பொய்யாமலை அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆலோசனை பண்ணியிருக்காங்க. இப்போ ஏற்கனவே 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு திட்டமிட்டபடி அந்த விடைத்தாள் திருத்தும் பணிகள் எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு. இதனால் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் திட்டமிட்டபடி, அதாவது மே 6ஆம் தேதி தேர்வு முடிவுகளை வெளியிட போகிறதா சொல்லியிருக்காங்க. 10ஆம் வகுப்பு பேப்பர் ரொலியூஷன் கேம்ப் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த எலெக்ஷன் ஒர்க்கெலாம் இருந்துச்சு. இதனால் வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகளை வந்து பார்த்திங்கன்னா எப்போது வெளியிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஆலோசனை பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் நமக்கு புதிய தலைமுறையில் ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்புமிகு எஸ் பொய்யாமொழி அவர்கள் கல்வித்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை. சென்னையில் வரும் கல்வியாண்டில் பள்ளிக்கல்வித்துறையில் செயல்படுத்த வேண்டிய திட்டங்கள் குறித்து அதிகாரிகளுடன் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்புமிகு எஸ் பொய்யாமொழி அவர்கள் ஆலோசனை. 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் மாணவர் சேர்க்கை தொடர்பாகவும் ஆலோசனை மேற்கொண்டுள்ளார். அதே மாதிரி பள்ளிகள் திறப்பது குறித்து இந்த 2024-25 கல்வியாண்டில் பள்ளிகளை வந்து எந்த தேதியில் திறக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆலோசனை நடத்துகிறாரு. இந்த ஆலோசனைக்கான அப்டேட் யூனிக்குள்ளே வந்துடும் சொல்லியிருக்காங்க. மெயினாக ஸ்கூல் ரீஓப்பனிங் வந்து எப்போ, இப்போ ஏற்கனவே வந்து திருவள்ளூர் மாவட்டத்தில் ஸ்கூல் ரீஓப்பனிங் ஜூன் 4ஆம் தேதி ஓட் கவுண்டிங் முடிஞ்சு மறுபடியும் ஸ்கூல் ரீஓப்பன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்படி ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்தில் மட்டும் பள்ளிகளை திறக்கலாமா, அப்படி திறந்த என்னென்ன சாதகங்கள் பாதகங்கள் இருக்குது, இதெல்லாம் தொடர்பாக அமைச்சர் ஆலோசனை பண்ணுறாரு. ஸோ இதுக்கான அப்டேட் இந்த வீடியோ என்ன, வீடியோ ஏற்படுத்த ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் கல்விமலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுவீங்க. உடனுக்குடன் 10th பப்ளிக் எக்ஸாமினேஷன் ரிலேட்டடாக நிறைய அப்டேட் கொடுத்துருக்குறோம். ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க அப்டேட் பார்க்கலாம். 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் தொடர்பாக அமைச்சர் அன்பில் மகேஷ் ஆலோசனை நடத்தி வருகிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ்குமாரிடம் கேட்கலாம். சுரேஷ்குமார், 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் எப்ப வெளியாகும் நம்ம எதிர்பார்க்கலாம், மேலும் என்னென்ன விஷயங்கள் குறித்து ஆலோசனை பண்ணிட்டு இருக்காங்க? ராதா, தமிழகத்தை பொறுத்த வரையில் இந்த பொது தேர்வுகள் கடந்த மார்ச் 1ஆம் தேதி தொடங்கி ஏப்ரல் 8ஆம் தேதி நிறைவடைந்து இருக்கிறது. இதில் இந்த +2 பொதுத் தேர்வு என்பது மார்ச் 22ஆம் தேதியும், அதைத் தொடர்ந்து வந்து 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு ஏப்ரல் 8ஆம் தேதியும் நிறைவடைந்திருக்கிறது. இந்த இரண்டு தேர்வுகளிலும் ஏறத்தாழ 15 லட்சத்துக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் எழுதியிருக்கிறார்கள். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை பொறுத்தவரையில் 9 லட்சத்துக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளும், 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை பொறுத்தவரையில் 7 லட்சத்துக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளும் எழுதியிருக்கிறார்கள். இந்த நிலையில் இந்த தேர்வு முடிவுகளை வெளியிடுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் பள்ளிக்கல்வித்துறை தேர்வுத்துறை ஒருங்கிணைந்து மேற்கொண்டு வருகிறது. இந்த சூழலில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான வினாத்தாள் திருத்தும் பணியானது நிறைவடைந்திருக்கிறது. இதைத் தொடர்ந்து இந்த 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான விடைத்தாள்கள் திருத்தும் பணி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த சூழலில் தான் வரக்கூடிய மே 6ஆம் தேதி 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான இந்த முடிவுகளை ரிசல்ட் வெளியிடும் பணிக்கான ஒருங்கிணைக்கும் பணியில் அதிகாரிகள் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த சூழலில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் சம்பந்தப்பட்ட பள்ளிக்கல்வி கீழ் இருக்கக்கூடிய அனைத்து துறை உயர் அதிகாரிகளும் அழைத்து இந்த ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். தற்பொழுது சென்னை பசுமைவெளி சாலையில் இருக்கக்கூடிய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருடைய இல்லத்தில் தான் இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் குமரகுருபரன், பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர் அறிவொழி, தொடக்கல்வி இயக்குநர் கண்ணப்பன் மற்றும் தேர்வுகள் துறை இயக்குநர் சேதுராம வர்மா உள்ளிட்ட பல்வேறு அதிகாரிகள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். முக்கியமாக இந்த தேர்வு முடிவுகளை விரைவாக வெளியிட வேண்டும், அதற்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில் செயல்படுத்த வேண்டும், விடைத்தாள் திருத்தும் பணி +2விற்கான விடைத்தாள் திருத்தும் பணி நிறைவடைந்தாலும் அதனை பதிவேற்றம் செய்வதற்கான பணிகள், அதற்கான சான்றிதழ்கள் தயாரிப்பு பணிகள் என பல்வேறு பணிகள் ஒருங்கிணைக்கும் வேலைகள் ஈடுபட்டு வருகிறார்கள். அது குறித்த ஆலோசனை கூட்டம் முக்கியமாக நடத்தப்பட்டிருக்கிறது. இது மட்டுமில்லாமல் வரக்கூடிய கல்வியாண்டில் என்னென்ன செயல்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும், மாணவர் சேர்க்கையை அதிகப்படுத்துவதற்கான ஆலோசனைகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் கோடை விடுமுறை, கோடை காலத்தில் இந்த கோடை விடுமுறை என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. பள்ளிகள் திறக்கும் பொழுது, அதாவது ஜூன் மாதத்தில் பள்ளிகளை எப்பொழுது திறக்கலாம், அப்பொழுது என்னென்னலாம் செய்ய வேண்டும் போன்ற பல்வேறு விவரங்கள் இந்த ஆலோசனையின் மூலமாக மேற்கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வும் முடிந்திருக்கக்கூடிய சூழலில் வரக்கூடிய மே 10ஆம் தேதி 10ஆம் வகுப்பு முடிவுகளை வெளியிடுவதற்கான ஏற்பாடுகள் எந்த வகையில் செய்யப்பட்டு வருகிறது என்பது குறித்து அதிகாரிகளோடு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தீவிர ஆலோசனை ஈடுபட்டு வருகிறார். ராதா, 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் மே 10ஆம் தேதி வெளியாகும் வாய்ப்பு இருப்பதாக சொல்லியிருக்கிறீங்க. கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.